ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டாண்டி கிராண்ட் மா ஹேமத்தை பேசுகிறேன். நம்ம காசி கதைகள் பேசிக்கிறோம் இல்லையா, அதில் போன வாட்டி கதையில அகஸ்தியர் காசி விட்டு வெளியே வந்துட்டார். எதனால் வெளியே வந்துட்டாருன்னு நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சமயத்தில் விந்தியமலைக்கு மேருமலைக்கு ஒரு போட்டி வந்துச்சு, யார் பெரியவங்க யார் திறமையானவங்க அப்படி யார் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வந்துச்சு. அந்த போட்டியில் அகஸ்தர்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கினாரு, அகஸ்தர் வெளியே வந்துட்டார். சரி, அந்த போட்டி என்னன்னு பார்க்கலாமா? இப்போ அந்த போட்டியை பற்றி அந்த நடந்த விஷயம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஒரு சமயத்தில் நாரதர் திலோகம் செஞ்சார். நமக்கு தெரியும், மூணு லோகங்கள் அவர் மூணு உலகங்களும் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த சஞ்சாரம் பண்ண சமயத்தில் ஒரு சமயத்தில் நர்மதா தீரத்துக்கு வந்துட்டாங்க. நர்மதையில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஓங்காரேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மார்க்கமர்ச்சியாக அப்படியே வழியில் விந்திய பருவத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இதில் நல்லா ஒன்று பார்த்துக்கோங்க, விந்திய பருவத்துக்கு என்னதான் ஆணவம் இருந்தால் கூட பெரியவங்கன்னா முனிக்கிறன்னா முனிகளன்னா ருஷிகளன்னா ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. அவ நாரதமுனியை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிச்சு அவரு அவங்க அங்கே தன்னோடய இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு, மரியாதையெல்லாம் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணி உட்கார வச்சிச்சு. உட்கார வச்சு மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரோடைய க்ஷேமம் கேட்கணும் இல்லையா, அந்த எல்லாரோடைய நன்மை கேட்கும் போதே அந்த கேட்குற விதத்தில் கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்த்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் இருக்கார் நாரதர். அப்புறம் அந்த பருவத்தை என்ன இது என்ன அதெல்லாம் எல்லாம் ஒரு எதாளமாக ஒரு பரிகாசமாகவே பேசிக்கிட்டே இருக்கு. சரி, கடைசியில் வந்து எல்லாமே எனக்கு கீழே தான், ஆனால் இந்த மேருமலை மட்டும் அதுக்கு தாண்ட முடியல என்னால், அதுதான் ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கோ, எங்கள் ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படின்ட்டு யார் நல்லா இது, என்னுடைய அழகு என்னுடைய திறமை நீ பார்த்தேன் அதுன்னு நீ பார்த்து யார் நல்லா யார் பெரியவங்க யார் இதுவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதமுனி கேட்டுச்சு. கேட்ட உடனே நாரதமுனி சொன்னா சிரிச்சுக்கிட்டு, நீ கேட்ட இதே கேள்வி மேருமலை கூட கேட்டுச்சு. அப்போது அதுக்கிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு அதுக்கிட்ட வித்தியாசமாக எனக்கு ஒன்றும் தெரியுதா, அதுக்கிட்ட இதே சொன்னேன், இப்போ உனக்கு உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் என்ன திறமை என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு எல்லாம் ஒன்று போலதான் தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உனக்கும் நான் அதே இதே சொல்கிறேன். அதில் ஆனால் ஒரு நாலு முறை மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த நாலு முறை அது சொத்தாக அதுக்கு ஒரு பெருமை ஒரு மரியாதை எல்லாம் உள்ள மலைகள். அந்த மலைகள் என்னன்னு சொல்லுறேன், ஸ்ரீசைலம், வெங்கடாச்சலம், ஏழுமலை வெங்கடாச்சலம், அகோபிலம், சோனாக்கு சாரதிராம, இந்த நாலு மலையும் அதுக்கு சொத்ததாக. நீங்கள் யார் என்ன பெருமை நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லை, அதுக்கு இருக்குது. அப்புறம் அதில் நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அதுக்கு போச்சு. இப்போ இது என்ன, இந்த மலைகள் பற்றி சொன்னதோ எதுவுமே காலைந்த மலைக்கு காதில் விடலை. இந்த மேருமலை கூட என்னை கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ மேருமலை கூட உள்ளத்தில் என்னமோ இருக்குது, தான் பெருசு தான் தான் உசந்ததுன்ட்டு. அப்போ கட்டாய நம்ம அதுக்கு மிஞ்சி போகணும்ட்டு ஒரு குளிர் காற்று, ஒரு கவலையில குளிர் காற்றுலே வந்துச்சு மிஞ்சி விலைக்கு. இப்படியே போய் சரி காலத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிச்சு, தன்னுடைய தவம் தன்னுடைய பலம் எல்லாமே சேர்த்துட்டு வளர்ந்து போச்சு. வளர்ந்தது எப்படி போச்சு, ஆகாயத்தை எட்டுச்சு, ஆகாயம் இருக்கு அது வளர்ந்து போச்சு. இப்படி வளர்ந்தது இந்த நடுவாந்திரத்தில் வளர்ந்தது பாருங்க, எல்லாத்துக்கும் இடைஞ்சது, சூரியனுக்கு சூரியோதயம் சூரிய அஸ்தமயம் சூரிய வருகைக்கு இடைஞ்சது, தர்மத்துக்கே இடைஞ்சது, தேவதைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ தேவதைகள் என்ன பண்ணாங்க, அது நம்ம வந்து பிரம்மா கிட்ட போய் முறையிடலாம், அவர் என்ன சொல்லுவாரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட பற்றி அங்கே ஒரு ஸ்துதி பண்ணிச்சு பண்ணிட்டாங்க தேவர்கள். அந்த ஸ்துதியை கேட்டுட்டு பிரம்மதேவரே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்த ஸ்துதியை
நீங்கள் எங்கிட்ட மட்டும் இல்லை, பெருமாள்கிட்டையும் சரி, ஈஸ்வரன் சிவன்கிட்டையும் சரி, என்கிட்டையும் சரி, யாருக்கிட்ட இந்த ஸ்தோத்திரம் பண்ணால் கூட உங்களுடைய கஷ்டம்தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்த காரணம் என்னன்னு கேட்டேன். இப்போ வந்த காரணம் என்னன்னு கேட்ட உடனே இதப்பா இந்த மாதிரி நடந்து பற்றி நல்லா சொன்னாங்க. அப்போ உங்களுடைய கஷ்டம் தீர்க்கக்கூடியவர் அகஸ்தியர், அவரால் தான் இந்த சமஸ்யை தீர்க்க முடியும். நீங்கள் அவங்க இப்போ அவர் எங்கே இருக்காரு, காசிப்பட்டினத்தில், காசி நகரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம அகஸ்தியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அகஸ்தியர் எப்படிப்பட்டவர், ஒரு சமயத்தில் ஒரு வார்த்தாக இருவன் அப்படின்ட்டு ரெண்டு ராட்சசர்கள் சகோதரர்கள் ராட்ச சகோதரர் அவங்க என்ன பண்ணுவாங்க, முனிவரை ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க. எப்படி குடும்பம், அது ஒரு பொது விதமாக இவங்களுக்கு என்னென்னா, செத்த உடனே மறுபடி கூப்பிட்ட உடனே உயிரோ வந்து வரம் இருக்குது படைச்சிக்கிட்டு, அந்த வரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த வாதாபி கரியாக மாறிடுவார். கரியாக மாறிட்டு வர போகிற பிராமணர்கள் முனிவர்களோ அந்த சாப்பாட்டை கொடுத்துருவாங்க, இந்த கரியை கொடுத்துருவாங்க, இப்போ சாப்பிடுவாங்க. வாதாபி கூப்பிட்ட உடனே அவரை தான் இன்னிச்சு வந்துடுவார குறைச்சிக்கிட்டு, இவருடைய வயது இதாகிடும் இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ முனிகளும் இறந்து போயிட்டாங்க. அம்மா முனி மற்றவங்கள்லாம் அகஸ்தியக்கிட்ட முறையிட்டாங்க, இந்த மாதிரி எப்படி எப்பா இந்த கஷ்டம் எப்படி தீர்வுட்டாங்க. அப்போ அகஸ்தியர் என்ன பண்ணாலும் அவரும் வந்துட்டார் இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு. வந்தவொடனே அவர் அவருக்கு இதே மாதிரி சாப்பாடு போட்டாங்க, அதே வாசாபி கரியாக மாறிட்டார். அது சாப்பிட்ட உடனே அவர் என்ன ஜீர்ணம் ஜீர்ணம் அப்படின்னு ஜீர்ணோஸ்க்கு ஜீர்ணோஸ்க்கு அப்படின்ட்டு வயிற்று விட்டார், வயிற்றுக்குள்ள ஜீர்ணமாகி போச்சு. வாத்தாபியில் எங்கே வாத்தாபி, வாத்தாபி மேலே ஒன்றும் இல்லை, வாத்தாபி போயிட்டார். வாத்தாபி போனோடனே உடனே அகஸ்தியர் தன்னுடைய மந்திரஜனத்தை தெளிச்சுட்டு அந்த இன்னொருத்தடி கொண்டுட்டு அந்த ராட்சசர் தொல்லை இல்லாமல் முனிவர்களை காப்பாற்றிட்டார். அப்போ ரெண்டாவது வாட்டி இதே ராட்சசர்கள் பூரா போயிட்டு சமுத்திரத்தில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அப்போது சமுத்திரத்தில் இருக்கிற ராட்சசர் வெளியே கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு என்ன மார்க்கம் ஒரு மார்க்கமும் தெரியல, தண்ணியெல்லாம் போனால் தான் அவங்க வெளியே வருவாங்க. அப்போது ஒரு ஆட்சி மனம் ஒரே மடத்து ஒரு மடத்தில் அந்த சமுத்திர தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாரு, ராட்சசர்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், ராமனுக்கு ராவணனுக்கு யுத்தம் நடக்கும்போது ராமருக்கு ஆதிச்சவரியம் உபதேசம் பண்ணார். இது இன்னும் எத்தனையோ இருக்குது, இது இந்த இது நம்ம கொஞ்சம் நம்ம பேசிக்கிட்டவர் அவர் அப்படிப்பட்ட திறமையான அவ்வளோ திறமையானவர் அவர் மகிமையுள்ளமான முனிவர் காசியில் இருக்காரு, நீங்கள் போய் கேட்டுக்கணும். சரி அப்படின்ட்டு தேவர்கள் காசியை பார்க்கலான்னு அவங்களுக்கு இருக்குது மனசில், இது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. காசிக்கு வந்தவொடனே காசி அழகை பார்த்துட்டு அவங்க மை மறந்துட்டாங்க. காசியில் அவங்க கங்கையோடைய கங்கை அழகு, கங்கை ஓடுறது, அந்த தண்ணி, அந்த அம்மா கருணையும், அப்புறம் வந்து அன்னபூர்ணா விசாலாட்சி அந்த ஞானம், அந்த விசாலாட்சி பார்வையில் அந்த காசி எவ்வளோ திருமையாக இருக்குது, அந்த அன்னபூர்ணம்மா எப்படி எல்லாருடைய பசி தீர்க்குது, அப்புறம் அந்த விஸ்வநாதன் மகாலிங்கம் எவ்வளோ தேஜோமயமாக, ஜோதிர்லிங்கம் எவ்வளோ அழகாக இருக்குது, டுண்டி கணபதி காரபேரவர் எப்படி எப்படி அந்த நகரத்தை காப்பாற்றிக்கிட்டு பரிபாலிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் பே பார்த்துட்டு மைமறைஞ்சு போயிட்டு அப்படியே அகஸ்தி ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்க, இப்படிப்பட்ட காசி இருக்கிறதுனால இவங்க சொர்க்கத்துக்கு வரணும், நம்ம சொர்க்கம் என்ன இருக்குது, இந்த காசியை முன்னாடி நம்ம சொர்க்கம் ஒன்றுமே இல்லாத நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே அகஸ்தி ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. அகஸ்தி ஆசிரமம் எப்படி இருக்குதுன்றீங்க, அங்கே அந்த நமசிவாய அந்த பஞ்சாக்கிரி மந்திரம் ஒழிச்சிக்கிட்டு அந்த அந்த சத்த அந்த மந்திர ஒளியோ அந்த அந்த மந்திரத்தை ஒளியாத அந்த தேஜஸ் அந்த அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கண்ணை திருப்ப முடியல. ஒளியும் ஒளியும் ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆசிரமத்தில், அகஸ்திய ஆசிரமத்தில். அங்கே எத்தனையோ ஆயிரம் மாணவர்களை படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க, எத்தனையோ முனிகள் முனிவர்கள் அகஸ்திய ஆசிரமத்திலும் தங்கியிருக்காங்க. அவரும் லோபா முத்திரையோட தவம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்க விண்ணப்பிச்சுட்டாங்க. விண்ணப்பிச்சுட்டு வந்து அது மேலடுத்து உத்தரவில்லையா, அகஸ்தியர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ச
சரி என்ட்டார். சரி என்ட்டு அப்புறமா மனைவி கிட்ட சொன்னார், ஒரு வட்டபுட்சம் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு என்ன தப்பு பண்ணியிருப்பேன், நான் என்ன காலம் முழுக்க இங்கே இருந்து தவம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க, ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் நான் போக வேண்டியது வருது, நான் ஏதாவது கொலை பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப விசாரம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு மனைவியோட சரி வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு ஒவ்வொரு பேருக்கு விஸ்வேஸ்வரன் வேண்டிக்கிட்டார், அப்பா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அம்மா அதை வேண்டிக்கிட்டாங்க, கங்கம்மை வேண்டிக்கிட்டாங்க, பைரவர் வேண்டிக்கிட்டார், ஐயா காசிக்கு வந்த எல்லா பிராணியை ரட்சிக்கிற நீ என்ன மட்டும் வெளியேற்றுறீங்க, தண்டபாணியை நான் ஏதாவது என்னுடைய இதில் குறை வச்சுட்டேன்னா உன்னோடைய அர்ச்சனை தான் உன்னுடைய என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு காசில் இருக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி சரி துக்கத்தில் வெளியே ஒரு கடைசியை வணக்கம் ஒரு காசிக்கு பண்ணிவிட்டு அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துட்டார், அவர் வடக்கு பக்கம் தட்சிணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பரங்குன்றம் அது அங்கே வந்துட்டார், தட்சிண தேசத்துக்கு வடநாட்டுக்கு தென்னாட்டுக்கு வந்துட்டார். அப்போ அங்கே வந்து அவருக்கு ஒரு குளிர் காய்ச்சல், காசி விட்ட துக்கம் போகமாட்டேங்கிறது, அந்த துக்கத்தில் அவருக்கு ஒரு ஒன்றுமே தோண மாட்டேங்கிறது. அந்த சமயத்தில் முருகன் வந்து காசி கண்ணம் உபதேசம் பண்ண நம்ம போனாடி பேசிக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ இதை மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம எல்லாத்தையும் கூடுமானவருக்கும் பேசிக்கலாம். இந்த கதையெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு மறுபடி கூட இது மனநம் பண்ணிக்கிட்டு இதை இந்த கதையை ஆஸ்வாதம் பண்ணுங்க, இன்னும் நிறைய கதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையோட மறுபடி உங்கள் முன்னாடி வருது. வணக்கம், நமஸ்கார்.